ரா நேயர்களை நாம் அனுபவித்து வரும் விட்டலன் பாண்டிரங்கன் மாதத்தில் கொண்டாட்டங்களின் உச்ச கட்டம் பிரம்மாண்ட அரங்குகள் பிரமிக்க வைக்கும் நிகழ்ச்சிகள் விட்டல விட்டல

ஒன்றாக கொண்டாட ஒரு வியக்க வைக்கும் ஆசாட ஏகாதசி நிகழ்ச்சி விட்டலனின் வாழ்க்கை வரலாற்றை நம் கண்முன்னே உபன்யாச வடிவில் வழங்குகிறார் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் பாண்டுரங்கன் நடத்திய லீலைகளை ஹரிக்கதையாக அமுதூட்ட உள்ளார் திருமதி விசாகா ஹரி மனதுக்கு இனிய பாடல்களும் விட்டலுக்கு உகந்த அபங்கங்களையும் வழங்க உள்ளார் நாட்டு மக்களை தன் ஆன்மீக குரலால் கட்டி போட்டிருக்கும் பண்டிட் ஜெயதீர் மேவுண்டி சென்னையில் பண்டரிபுரம் ஜூலை ஒன்று சனிக்கிழமை அன்று மாலை நான்கு மணி முதல் இடம் கான சபா சென்னை புக் ஷோ ஆப் அல்லது இணையதளம் மூலமாக டிக்கெட் வாங்கிக் கொள்ளலாம் ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி இன்னைக்கு பன்னிரெண்டு ராசி நேர்களுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்க போகிறோம் இன்னைக்கு பஞ்சமி திதியும் கூட அதோடு சேர்ந்த இன்னைக்கு என்ன கேள்வி அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மிகவும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சிம்ம சிம்மராசியில் சஞ்சாரம் செய்கிறார் மேஷராசி நேர்களுக்கு குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கு மற்றும் அதற்கு மருத்துவ சிகிச்சை எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கும் இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது சுபமான ஒரு நாளாக அமைகிறது ஒரு சிலருக்கு இன்று சுப செலவுகளும் காத்திருக்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும் இன்றைய நாளில் தன லாபங்களும் அதிகரிக்கும் பங்கு சந்தையில் முதலீடு செய்யலாம் திதியான இன்றைய நாளில் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக இருப்பதனால் வாராகி அம்மனுக்கு வழிபாடுகள் செய்து மற்றும் சப்த கன்னிகளையும் வழிபட இந்த நாள் நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன தெளிவும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது நீண்ட நாளாகவே இருக்கக்கூடிய கனவுகள் நிறைவேறும் நீண்ட நாளாகவே குழந்தைகள் இல்லாதவர்கள் மற்றும் திருமண தோஷங்கள் திருமணம் நின்று போனவர்கள் இவர்களுக்கு இன்றைய நாளில் பரிகாரங்களை மேற்கொள்வது சிறப்பு இந்த பஞ்சமி திதி மற்றும் வெள்ளிக்கிழமை சேர்ந்த இன்றைய நாளில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் மேலும் ராகு காலத்தில் துர்கைக்கு எலுமிச்சம்பழம் மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய இன்று நீங்கள் எடுத்த காரியங்கள் மட்டும் நிறைவேறும் மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது ராசியில் சூரியன் புதன் மற்றும் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கரன் அமைப்பு இருப்பது ராசி நேர்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் களத்திர காரகனான குரு லாபத்தில் ராகுவுடன் இருப்பதனால் கணவனுக்கோ மனைவிக்கோ நல்ல லாபகரமான நாட்களாக அமையும் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் மற்றும் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் இந்த நாளில் தீரலாம் சந்திர பகவானின் சஞ்சாரம் மூன்றாம் இடத்தில் இருப்பது இன்று வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதியாக இருப்பதனால் சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுத்து அவர்களிடத்தில் ஆசீர்வாதங்கள் பெறுவது நல்லது கடகராசி அன்பர்கள் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை ராசியில் இருப்பதும் மற்றும் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை தீர்க்கும் நீண்ட காலமாகவே இருந்து வந்த மன சோர்வு மற்றும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விவாகரத்து போன்ற வழக்குகள் இருப்பின் இன்றைய நாளில் அதற்கு நல்ல தீர்வுகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் மனதிற்கும் திருப்தியான நாளாக இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குரு மற்றும் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த கிரக சஞ்சாரங்கள் சில நாட்களாகவே மனதில் ஒரு விதமான பய உணர்வோ அல்லது மன சஞ்சலங்களை ஏற்படுத்தும் இந்த மன சஞ்சலங்கள் நீங்குவதற்கும் மற்றும் இந்த பய உணர்வு நீங்குவதற்கும் இன்று வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதியில் துர்கைக்கு வழிபாடுகள் செய்யலாம் சரபேஸ்வரருக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் பிரத்யங்கரா தேவிக்கு வணங்குவதும் இன்றைய நாளில் உங்களுக்கு மனசோர்வை நீக்கும் சிம்மராசினியர்கள் ராசியில் சந்திரனின் சஞ்சாரம் மற்றும் ராசிநாதன் சூரியன் லாபத்தில் இருப்பது வியாபாரிகளுக்கு நல்ல நாளாக அமைகிறது புதிய கடன் பாக்கிகள் மற்றும் புதிய கடன் முயற்சிகளில் இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அது சம்பந்தப்பட்ட மனிதர்களை சந்திப்பதும் மற்றும் இது சம்பந்தப்பட்ட வழக்குகளிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கும் இந்த நாள் உங்களுக்கு ஏற்றதாகவே இருக்கும் சிம்ம ராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் இந்த சூரிய பகவானின் சஞ்சாரமானது நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் வழக்குகளில் வெற்றியையும் கொடுக்கலாம் வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதியான இன்றைய நாளில் பெண் தெய்வ வழிபாடுகள் சிறந்தது குறிப்பாக வாராகி அம்மனை வழிபாடு செய்து மாலை நேரத்தில் இன்று மகாலட்சுமியையும் பிரார்த்தனை செய்ய சிம்மராசினியர்களுக்கு லக்ஷ்மி யோகம் கூடும் கன்னிராசினேர்கள் இன்று கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது நீண்ட காலமாகவே இருந்து வந்த குடும்ப குழப்பங்கள் தீரும் இன்றைய நாளில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு மன சோர்வு நீங்கக்கூடிய நாளாக இருப்பேன் இன்றைய நாளில் உங்களுக்கு பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் உண்டு கடன் கொடுப்பது மற்றும் கடன் வாங்குவது இரண்டையும் இன்றைய நாளில் தவிர்க்கலாம் வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதியான இன்றைய நாளில் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்து கருடனுக்கு தீபம் ஏற்றுவது கன்னிராசி நேர்களுக்கு மறைமுக எதிரிகளால் தொல்லைகள் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ராசியில் கேது பகவானும் ஏழாம் இடத்தில் ராகு குருவுடன் சேர்ந்திருப்பது நல்ல ஒரு மன தைரியம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வது மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரலாம் துலாம் ராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் நீண்ட காலமாகவே இருந்து வந்த குடும்ப சண்டைகள் கணவன் மனைவி பிரிவுகள் மற்றும் சொத்து தகராறுகள் இது அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல முடிவிற்கு வரும் விசாரணைகள் வழக்குகள் இருப்பின் இது உங்களுக்கு சாதகமாகவே அமையும் துலாம் ராசி நேயர்கள் இன்று பஞ்சமி திதியில் நரசிம்ம பெருமானை வணங்குவது சிறப்பு விருச்சிக நேயர்கள் இன்றைய நாளில் வச்சிக ராசினியர்களுக்கு புதிய மனிதர்களின் அறிமுகம் இவர்களினுடைய நட்பு உங்களுக்கு சிறப்பை தரும் வியாபாரத்திற்காகவும் கூட்டுத் தொழில் முயற்சியிலேயும் இந்த நட்புகள் உங்களுக்கு ஒரு துணையாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்களும் இன்றைய நாளில் தீரலாம் ராசி நேர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த கனவுகளும் நிறைவேறும் புதிய வியாபார தொடக்கங்களுக்கு இன்று ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ அல்லது ஆவணங்கள் தயார் செய்வதோ இன்றைய நாளில் முயற்சி செய்ய உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் உண்டு வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதியான இன்றைய நாளில் துர்கையை வழிபாடு செய்யலாம் ராகு காலத்தில் துர்கைக்கு தீபம் ஏற்றுவது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பு பலனை தரும் நேர்கள் இன்று நாள் முழுவதுமே நேர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் பத்துக்குடைய புத பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பதனால் இன்று கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் மேலும் இன்று வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசாங்க வேலைகள் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் இது அனைத்தும் தீரலாம் தனுசு ராசினியர்களுக்கு இன்று வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதிகள் காலை வேளையில் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்து கருடனுக்கு தீபம் ஏற்றுவதனால் கடன் தொல்லைகள் குறையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்கள் மற்றும் இது சம்பந்தப்பட்ட நபர்களை இன்று சந்திப்பது இவர்களால் இன்று உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்வதற்கு பிறக்கலாம் காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு மலர்ச்சியும் மற்றும் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஒரு சிலருக்கு இன்றைய நாளில் உருவாகும் சுப செலவுகளும் காத்திருக்கிறது தனுசுராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமையான இன்று மகாலட்சுமியை வணங்கினால் ஐஸ்வர்யங்கள் பெருகும் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மனதில் இருக்கக்கூடிய பாரங்களும் தீரும் இன்றைய நாளில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வாராகி அம்மனை வழிபாடு செய்வது நல்லது கடன் தொல்லைகள் மற்றும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு இன்று வாராகியே வழிபடலாம் மகர ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் கேதுவும் மற்றும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய வீடு சம்பந்தப்பட்டது பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இன்று பஞ்சமி திதியில் வாராகியை வழிபட சரியாகும் இன்று காலை வேளையில் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வரலாம் இந்த சுப செய்திகளினால் இன்று உங்களுக்கு செலவுகளும் காத்திருக்கிறது கும்பராசினியர்கள் ராசியில் சனி பகவானும் ஆறாம் இடத்தில் செவ்வாய் சுக்கரன் இந்த கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது நீண்ட நாளாகவே இருந்து வந்த மருத்துவ செலவுகள் இன்றைய நாளில் குறையலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு இன்று ஆரோக்கியங்கள் மேம்படும் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் இன்று உங்களுடைய பூர்வ புண்ணியங்களை அதிகரிக்கலாம் இன்றைய நாளில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மனதில் நல்ல சந்தோஷமும் மன நிறைவும் ஏற்படும் வாராகி அம்மனினுடைய வழிபாடு மற்றும் சப்த கன்னிகளுக்கு தீபம் ஏற்றுவதும் வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதியில் உங்களுக்கு சிறப்பு பரிகாரமாக அமைகிறது ராசி நேர்கள் இன்று ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் புதிய வேலை மாற்றங்கள் மற்றும் வேலையில் முயற்சி செய்வதை இன்றைய நாளில் நீங்கள் ஏற்படுத்தலாம் பல காலமாகவே இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் இது அனைத்தும் இன்று உங்கள் முயற்சியால் முடிவடையும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் உங்களுக்கு சாதகமாகவே அமையலாம் ஆறாம் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் தன லாபத்தை கொடுக்கும் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீர்வதற்கு இந்த நாள் ஏற்றதாகவே இருக்கும் பஞ்சமி திதியான இன்றைய நாளில் கருடனை வணங்கலாம் கருடனுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்வது மற்றும் ஆலயத்திற்கு அரிசியும் வெள்ளமும் தானம் செய்வது உங்களுக்கு வெற்றியை தரும் மீனராசினியர்களுக்கு பல நாளாக இருந்த கனவுகளும் இன்றைய நாளில் நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷங்களும் மன ஒற்றுமையும் இருக்கும் இன்று மீனராசினியர்களுக்கு மனம் நிறைவை தரக்கூடிய நாளாகவே அமைகிறது பன்னிரண்டு ராசிக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன எந்த ராசிக்காரர்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்வதில் மற்றும் பராமரித்துக் கொள்வதில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் இது இது வந்து ராசி அப்படிங்கிறத விட கிரகம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் இப்போ நிறைய பேருக்கு வந்து எப்படி அவங்கள கேரி பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியாது ஜென்ரலி கிரகங்களை வைத்து நம்ம சொல்லணும் அப்படின்னா ராசியை விட கிரகங்களை வைத்து நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ சனி பகவான் அவங்களுக்கு லக்னத்துலேயே இருக்காரு இப்போது சனி வந்து மகர லக்னத்தில் இருந்து சனி அங்கேயே இருந்தார் அப்படின்னா அவளுடைய வே ஆஃப் ப்ரெசென்டிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போது சூரியன் வீட்டில் சனி பகவான் இருக்கார் அது லக்னமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சூரியனும் நீச்சமாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அவங்கள நல்லா கேரி பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க ட்ரெஸ் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும் தலைவாரிக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும் ஏந்து அவங்களுக்கு போய் குளிக்கணும் அப்படின்னாலே அவ்வளோ சோம்பலாக இருக்கும் சில பேர் வீட்டிலலாம் நீங்கள் பார்க்கலாம் கேட்டால் மூணு நாள் ஆச்சு குளிச்சு நாலு நாள் ஆச்சு குளிச்சுன்னு வாங்க நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் இப்படி கூட இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் இல்லை கணவன் மனைவி உங்களுக்கு வந்து சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம்மே இருக்காது நல்லாதான் இருப்பாங்க இருந்தாலும் அந்த போய் அவங்களுக்கு குளிச்சு அவங்கள ட்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பிடிக்கவே பிடிக்காது இதில் நம்ம வந்து ராசி அப்படிங்கிறத தனிப்பட்டு சொல்ல முடியாது பட் கிரகங்கள் வந்து லக்னத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஷாபி வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் இப்போ சுக்ரன் எடுத்துட்டீங்க அப்படின்னா கலைகளுக்கு அதிபதி வந்து சுக்ரன் தான் ஸோ நீங்கள் எந்த ஒரு கலைஞனை எடுத்துக்கொண்டாலும் அவங்க ஒரு நடனம் அவங்க நல்ல ஒரு டான்ஸராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கண்ணில் சும்மா ஒரு மை போட்டால் கூட அது ரொம்ப அழகாக போட்டுப்பாங்க சில பேர் மேக்கப்பை போட்டு அப்பி அப்பி போட்டாலோ அவங்களுக்கு என்ன போட்டாலும் அது நல்லா இருக்காது காஸ்ட்லி மேக்கப்பாக இருக்கும் காஸ்ட்லி ட்ரெஸ்ஸாக இருக்கும் பட் அது அவங்களுக்கு எடுப்படாது அது எப்படி போடணும் அப்படிங்கிறதும் தெரியாது ஸோ கந்தலாக இருந்தாலும் கசக்கி கட்டு அப்படின்னு சொன்னாங்கல்ல அது சுக்கரனுக்கு உண்டான ஒரு தன்மையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண காட்டன் சாரியை கூட ரொம்ப எலிகெண்ட்டாக அழகாக நம்ம எப்படி ட்ரேப் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது நம்ம லட்ச ரூபா கொடுத்து ஒரு சாரீ வாங்கி அதில் அழகாக இருக்கணுங்கிறது இல்லை ரொம்ப சிம்பிளாக ஒரு நல்ல சாரியை கட்டினாலும் கூட அதில் நம்ம எப்படி நம்மளை அழகுப்படுத்தி கொள்ளலாம் தான் என்ன நான் எவ்வளோ அழகுப்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறத நினைக்கிறதே வந்து ஒரு கலை அது நிறைய பேருக்கு வரதே கிடையாது என்னமோ ஒரு ட்ரெஸ் போட்டுனேன் என்னமோ ஒன்று தலைவாரின்னு அப்படின்வாங்க அப்போ அப்படி இருக்கிறவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ரெஸ்பான்சிபிலிட்டியோடு செய்யவே மாட்டாங்க இது கேரக்டர் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறது ஸோ இதற்கும் கிரகங்களுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நூறு சதவிகிதம் சம்மந்தம் உண்டு இதை பற்றி இன்னும் நம்ம மேலும் சுபதினத்தில் பேசலாம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இந்த ஆயிரம் நாமங்கள் புத்தகத்தின் இரண்டாம் பகுதியை நீல நிற அட்டைப்படத்தோடு வடிவமைத்திருக்கிறார்கள் அருள் மழையை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் புத்தகம் இது புத்தகத்தை பெற விரும்புவோ கவசம் லைஃப் என்ற வெப்சைட் வாயிலாக புத்தகமும் பெறலாம் மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் செவன் டபுள் த்ரீ எயிட் செவன் டபுள் எயிட் டபுள் செவன் சிக்ஸ்